திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மசாஜ் சென்டரில் வேலை பார்க்கும் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த 4 இளைஞர்கள் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் மசாஜ் சென்டருக்கு சென்றனர். தங்களை போலீஸ், பத்திரிகையாளர், வழக்கறிஞர் என்று கூறி அங்கு பணியாற்றும் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களை மிரட்டி இளைஞர்கள் வீடியோ எடுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்வதறியாது தவித்த பெண்கள் மசாஜ் சென்டரில் இருந்து தப்பிக்க முயன்றபோது அவர்களை அந்த கும்பல் தடுத்து நிறுத்தியதுடன் தப்பித்து ஓடியவர்களை துரத்தி சென்று வீடியோ எடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு வந்த செய்தியாளர்களையும் 4 பேர் கொண்ட கும்பல் மிரட்ட தகவலின் பேரில் வந்த போலீசார் அந்த இளைஞர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த சூர்யா மற்றும் பிரேம், அவரது நண்பர்களான ராணிப்பேட்டையைச் சேர்ந்த திவாகர் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சாலமன் என தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் போலீஸ் பத்திரிகையாளர் என நாடகம் ஆடியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உரிமம் பெற்று மசாஜ் சென்டர் நடத்தி வரும் தங்களிடம் அந்த கும்பல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவித்தனர். மசாஜ் நாங்க எல்லாமே சர்டிபிகேட் லைசன்ஸ் எல்லாமே வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாங்க சொல்லி அவங்க தேவையில்லாம கை புடிச்சு இழுக்கிறாங்க, ட்ரெஸ் புடிச்சு இழுக்கிறாங்க, கண்ட இடத்துல கை வச்சிட்டு இருக்காங்க, வெளியே போக விட மாட்டாங்க. லாக் பண்ணிட்டு உள்ள லாக் பண்ணிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், பொருள் பொண்ணுங்க எல்லாம் சேர்த்து டோர் தள்ளிட்டு அவங்களும் தள்ளிட்டு வெளி வந்துட்டோம். வெளி வந்த அப்புறமும் கூட வீட்டு கண்ட கூட வந்துட்டாங்க சார். வீட்டுக்கிட்ட வீடியோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. லைசன்ஸ் வச்சிருக்கேன் நானு, லீகல் ஆயிட்டு ப்ராப்பர் ஆயிட்டு பண்றேன் நானு. அதுக்கு மேல லைசன்ஸ் வேற என்ன வேணும்னு கேட்டேன். போனை கிழிச்சு போனை எடுத்து போயிட்டார். 2-3 போன் எடுத்து போயிட்டு வாடா வெளியான்னு தள்ளுறாரு. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாரும் சாப்பிட 3 பேரும் சாப்பிடுனா வெளியே அனுப்பிட்டு வெளியே போக மாட்டேன். பிரச்சனை பயந்து ஓடி போயிட்டாரு. வெளியே போகப்போ நடு ரோட்ல வந்து அவர் நிப்பாட்டி வச்சுட்டு அவர் அடிக்க போறாரு, அவருக்கு வீடியோ எடுக்கிறாரு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசி போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு நம்ம கொடைக்கானல் இப்போ ரியல் பிரஸ்கார் வந்து கொடைக்கானல்ல ரியல் பிரஸ்கார் வந்து அவரை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துருப்பா. போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து பிடிபட்ட 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.